வணக்கம் நண்பர்களே, கோவை செந்தில் எலக்ட்ரானிக்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாருங்கள், புதிய இசை உலகத்திற்கு செல்வோம். வணக்கம். கோவை செந்தில் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து செந்தில்குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது எங்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோனோ பிளேயர் இருக்கா, ஃபோனோ பிளேயர் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக ஒன்று நான் வர வச்சுருக்கிறேன். இது வந்து பிராண்ட் நேம் வந்து காஸ்மிக். இதனோட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா காஸ்மிக் சிஓ கிராம் 2000 பிடி. பிடினா பெல் டிரைவ். ஓகே, இது வந்து செமி ஆட்டோமேட்டிக்கு. நமக்கு வந்து பாட்டு முடிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நீடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிட்டன் ஆகிக்கும். ஓகே, இதுதான் இதனோட ஸ்பெசிஃபிகேஷன். இதில் வந்து லெஃப்ட் ரைட் ரெண்டு இருக்குது, அவுட்புட் இருக்குது, பவர் இருக்குது. இதில் சொல்கிறதுக்கு நிறையா விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு இதனோட ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து நீடில் எடுத்தாச்சுன்னா ரன் ஆகும், அவ்வளோதான் விஷயம். பக்காவாக ஒர்க்கிங் கண்டிஷனோடு இருக்குது. இது வேணுங்கிறவங்க எனக்கு கால் பண்ணலாம். இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 16,000 வருது, 16,000 வருது. இது வேணுங்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் 9443221800. இதுதான் என்னோடய ஃபோன் நம்பர். இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது. இது நாங்கள் ஃபோட்டோஸில் எடுத்து வச்சுருக்குறோம். ஃபோட்டோஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஸ் நாங்கள் அனுப்புகிறோம். இதில் டெக்னிக்கல்லாம் சில விஷயங்கள்ல இருக்குது, அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இது வேணுங்கிறவங்க நீங்கள் பிக்சர் வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றோம். ஓகே, அதே மாதிரி இது வேணும் கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய கூகுள் பே நம்பருக்கு, ஃபோன்பே நம்பருக்கு நீங்கள் பணம் அனுப்பிச்சி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. என்னோடய கூகுள் பே நம்பர் மேலே தெரியுதுல, இது தான் என்னோடய நம்பர் 9842224322. இதுதான் கூகுள் பே, ஃபோன்பே ரெண்டுமே இதே தான். இதில் வந்து நீங்கள் பணம் போட்டு அட்வான்ஸ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதனோட ரெசிப்ட் எடுத்து நான் முதல்ல சொன்ன நம்பருக்கு வாட்ஸ்அப் போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து கண்ணாடி இருக்கிறனால வெளியூரில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பேக்கிங் பண்ணணும். ஸோ பேக்கிங் சார்ஜ் தனியாக வரும், கொரியர் சார்ஜ் வரும். ஓகே, இது வேணுங்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த சேனலை பார்த்துட்டுருக்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா பெல் பட்டனில் ஆல்னு இருக்கும், அந்த ஆளுங்கிறத நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனில் ஆள் அமுத்துங்க. ஓகே, இப்போ இதனோட வீடியோ பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த காஸ்மிக் ஃபோனோ பிளேயர் பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணுறோம். இங்கே வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, 33-45. ஓகே, கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இதுதான் மாடல் நம்பர் போட்டிருக்குது. இங்கே சிடி கிராம் 2000 பிடி, இதுதான் இதனோட மாடல் நம்பர். ஜஸ்ட் நம்ம ரெக்கார்ட் வந்து எடுத்துகிட்டு வைக்கிறோம். வச்சுட்டு ஜஸ்ட் பாருங்கள், இப்படின்னாலே அங்கே ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பாட்டு வேணுமோ நம்ம இப்படி வைக்கிறோம், பாட்டு பாடும். நான் ஆம்ப்லாம் கனெக்ட் பண்ணல, ஆம்ப் கனெக்ட் பண்ணால் பாட்டு பாடும். நான் செக் பண்ணியாச்சு, பாட்டெல்லாம் பாடுது. ஓகே, இப்போ நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா போதும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இங்கே ஒரு ஆஃப் பண்ணிட்டோம்னா
நீலில் ஆட்டோமேட்டிக் அங்கே பாருங்கள் போய் அதுவாக நின்றுக்கும். நம்ம வந்து இங்கே ஒரு கிளாம்ப் இருக்குது, லாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே நின்றோம். இவ்வளோதான் விஷயம். ஓகே, இவ்வளோதான் விஷயங்க, வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. வணக்கம், நான் செந்தில்குமார் பேசுகிறேங்க. நாங்கள் எங்ககிட்ட நிறைய பேர் லொக்கேஷன் வெளியூர்லேருந்தெல்லாம் வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க. அவங்க வந்து லொக்கேஷன் தெரில தெரிலன்னு சொல்கிறாங்க. லொக்கேஷன் போட்டாலும் நிறைய பேர் தெரிலன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் இந்த வீடியோ உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி பார்த்து இது நல்லா கவனித்து இந்த லொக்கேஷனுக்கு வந்து சேருங்க. தேங்க்யூ. கவுண்டம்பாளையம், இது தாங்க எங்களோட லொக்கேஷன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பில்டிங் இருக்கும், அதை தொட்ட மாதிரி பாலம் வந்து மேலே ஏறும். இந்த பாலத்து மேலே ட்ராவல் பண்ணுங்கள், இந்த பில்டிங்கெல்லாம் அடையாளம் பார்த்துக்குங்க. அதுக்காக இந்த லெஃப்ட் சைடு எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி எல்லோ கலர் பில்டிங், அது மேலே வாரின்னு போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து இங்கே ஒரு வைபவ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சர்வீஸ் சென்டர், இது வந்து நாங்கள் பாலத்து மேலே இருந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு யூ-டர்ன் போடணும், சின்னதாக கொஞ்சம், அவ்வளோதான். கீழேருந்து வந்தீங்கன்னா பாருங்கள், அந்த லாரி வர்ற வழி தான், பாலத்துக்கு கீழே வந்தீங்கன்னா அதான் வழி. இப்போ வந்துட்டு கொஞ்சம் இந்த ரோடை டச் பண்ணுறீங்க. இந்த ரோடு டச் பண்ணியாச்சுன்னா பாருங்கள், சரவணா நகர், பாலன் நகர் வரும். இந்த ரோட்லேயே டச் பண்ணி உள்ளே வாங்க, சிவன் கோயில் வரும். இந்த சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட் கட்டு. சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா மூணு ரோடு பிரியும், அதில் ரைட்டில் டேர்ன் பண்ணுங்கள். ரைட்டில் டேர்ன் பண்ணும், கொஞ்சம் வந்த உடனே உடனே லெஃப்ட்டு டேர்ன் பண்ணும். லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணோடனே பாருங்கள், பச்சை கலர் பில்டிங் தெரியுது இல்லையா, இதுதான் எங்களோட அப்பார்ட்மெண்ட்டு, மருதம் ஒடிசி அப்பார்ட்மெண்ட்டு. இதில் வாட்ச்மேன்கிட்ட சொல்லிவிட்டு கீழே வாங்க, படிக்கட்டு ஏறுங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்னு வரும். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்த உடனே ரைட்டில் டேர்ன் பண்ணுங்கள். ரைட்டில் டேர்ன் பண்ணோம், லாஸ்ட் வீடு செந்தில்குமார்னு வீடு வரும்.